இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குபவர் வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம், திசைகளின் ஒரு மணி செய்திகள். மாமன்னரின் ஆலோசனைக்கு அன்வார் வரவேற்பு. பிரதமர் தன் ஸ்ரீ முகைதீன் யாசின் தலைமையிலான பிரிகாத்தா நேஷனல் அரசாங்கம் முன்மொழிந்துள்ள அவசரகால பிரகடனத்தை நிராகரித்திருக்கும் மாமன்னர் சுல்தான் அப்துல்லாவின் வரலாற்று பூர்வமான முடிவை வரவேற்பதாக பிகேஆர் தலைவர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். மக்களின் எதிர்பார்ப்புகளை உணர்ந்து அரசமைப்பு சட்டத்திற்கு ஏற்ப விவேகமான முடிவை மாமன்னர் எடுத்துள்ளார் என்று எதிர்க்கட்சித் தலைவருமான அன்வார் ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்கு அவசரகால பிரகடனம் என்ற யோசனையை முன்னெடுத்துள்ள பிரதமரின் பரிந்துரைக்கு அரசியல் தலைவர்களும் கல்வி மான்களும் ஊடகவியலாளர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்ததை அன்வார் சுட்டிக்காட்டினார். அதேவேளையில் அரசியல்வாதிகள் தங்களின் அரசியல் விளையாட்டுகளை நிறுத்திக் கொள்ளுமாறும் மாமன்னர் அறிவுறுத்தியிருப்பதையும் தாங்கள் கருத்தில் கொள்வதாக அன்வார் குறிப்பிட்டார். இதன் தொடர்பில் நாட்டில் தற்போது அச்சத்தை ஏற்படுத்தி வரும் கொரோனா பரவலை முழுமையாக கட்டுப்படுத்துவதிலும் வேலையில்லாத பிரச்சினையை கையாளுவதிலும் வறுமை நிலையை குறைப்பதிலும் நீடித்த பொருளாதார வளர்ச்சியை சரியான தடத்தில் முன்னெடுப்பதிலும் தாமும் தமது கட்சியினரும் முழு கவனம் செலுத்தப் போவதாக அன்வார் உறுதி கூறினார். கொரோனா கிருமி தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கு அவசரகால பிரகடனத்தை கொண்டு வருவது தொடர்பில் கடந்த வெள்ளிக்கிழமை புத்ராஜயாவில் பிரதமர் முகைதீன் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருந்தது. எனினும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாமன்னர் சுல்தான் அப்துல்லா தலைமையில் நடைபெற்ற மலாய் ஆட்சியாளர்கள் உடனான சந்திப்பு கூட்டத்தில் முகைதீனின் பரிந்துரை நிராகரிக்கப்பட்டதுடன் நாட்டில் அவசரகால பிரகடனம் இல்லை என்று மாமன்னர் அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று காலை பண்டார் உத்தாமா தாமன்சாரா அருகே ஏற்பட்ட விபத்தில் 8 துப்புரவு பணியாளர்கள் காயமடைந்ததை தொடர்ந்து வாகன ஓட்டுநர் பலியானார். 32 முகமது ஜைனி ஜக்காரியா என்று நம்பப்படும் அந்த வாகன ஓட்டுநர் தனது பிறந்தநாள் விழாவை நேற்று கொண்டாடியுள்ளார். 5:54 மணியளவில் நடந்த இந்த சம்பவத்தின் தகவலை அறிந்தபின் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக சிலாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவின் இயக்குநர் நோரா ஜம் தெரிவித்தார். 2022 செப்டம்பர் 15 வரை 2 பொருட்களை பட்டுவாடா செய்வதற்கான புதிய லைசன்ஸ் வழங்குவதை மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் முடக்கியுள்ளது. தொழில்நுட்ப மாற்றங்கள் காரணமாக சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் புதிய திட்டங்களை உருவாக்க குரியர் நிறுவனத்துடன் இணைந்து அரசாங்கம் புதிய வழிமுறைகளை தொடர்ந்து மேற்கொள்ளவிருப்பதாக மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் தெரிவித்துள்ளது. குரியர் சேவைகளை மேற்கொள்ள அனைத்து வகையிலான புதிய லைசன்ஸ் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. மாறாக தடை செய்யப்பட்ட தேதிக்கு பின்னர் விண்ணப்பங்கள் ஒப்புதலுக்காக செயல்படுத்தப்படும் என்று அது தெரிவித்துள்ளது. தற்போது நாட்டில் கொரோனா கிருமி தொற்று சூழ்நிலையை எதிர்கொண்ட போதிலும் மேக்சிஸ் நிறுவனம் இதுவரை நிலையான சேவை வருவாயை பதிவு செய்துள்ளது. ஹாட்லிங் ப்ரீபெய்ட் அன்லிமிடெட் மற்றும் மேக்சிஸ் ஒன் என்கிற கவர்ச்சிகரமான இந்த செயல்திறன் அல்லது போன் சேவை திட்டங்களால் வாடிக்கையாளர்களிடையே ஆதரவு அதிகரித்ததால் மேக்சிஸ் நிறுவனம் வலுவான வளர்ச்சி அடைந்துள்ளது. இதற்கிடையில் கொரோனா கிருமி தாக்கத்தினால் வீட்டிலிருந்து வேலை பார்க்கும் மேக்சிஸ் வாடிக்கையாளர்களுக்கு மேக்சிஸ் நிறுவனம் இலவசமாக 1 GB இணைய சேவையை வழங்கும் திட்டத்தை தொடர்ந்து அதிகரிக்கும் என்று தெரிவித்துள்ளது. எங்கள் கையாலே ஜெமினி அதிரசம் சுட்டு சாப்பிடணுமா? இந்த மாதிரி ஜெமினி அதிரசம் மிக்ஸ் வாங்குங்க. கொஞ்சம் போல் நெய் விட்டு பிசைந்து வட்ட வட்டமாக தட்டி எண்ணெயில் போட்டிங்கன்னா சூப்பரான ஜெமினி அதிரசம் ரெடி. தீபாவளியை ஜாம் ஜாம் கொண்டாடுங்க. சளி காய்ச்சலுக்கு எதிரான தடுப்பு மருந்துகள் சிலவற்றை தற்காலிகமாக தவிர்க்கும்படி சிங்கப்பூர் சுகாதார அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. ஸ்கை செல் ஃப்ளூ, வேக்சி கிரிப் டெட்ரா ஆகிய தடுப்பு மருந்துகளை தவிர்க்கும்படி சுகாதார நிறுவனங்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. தென்கொரியா வெளியிட்ட தகவலின்படி சம்பவங்களின் தொடர்பில் 7 வகையான தடுப்பூசிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதுவரை சிங்கப்பூரில் எந்தவொரு மரணமும் பதிவு செய்யப்படவில்லை. அமெரிக்காவின் நெப்ராஸ்கா மாநிலத்தைச் சேர்ந்த ஆடவர் ஒருவர் ஒரே ஆண்டில் 2 அதிர்ஷ்ட குலுக்கில் வெற்றி பெற்றுள்ளார். இம்மாதத்தின் தொடக்கத்தில் நடத்தப்பட்ட அதிர்ஷ்ட குலுக்கில் மைக்கேல் கிறிஸ்டியான்சன் $100,000 பரிசை வென்றுள்ளார். வென்ற பணத்தை கொண்டு தனது ஓய்வு காலத்திற்கும் அண்மையில் உயிரிழந்த அவரின் மகளின் வீட்டை வாங்குவதற்கும் இது பெரும் உறுதுணையாக இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். சாம்சங் குழுமத்தின் தலைவரான லீ குன்ஹி நேற்று காலமானார். தென்கொரியாவின் மிகப்பெரிய நிறுவனம் சாம்சங் குழுமம். இந்த நிறுவனம் உலகத்தின் மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனமாக வளர்ச்சி கண்டுள்ளது.
2014 இதயவழி காரணமாக அறுவை சிகிச்சை செய்து கொண்ட லீ குன் நேற்று திடீரென்று காலையில் உயிரிழந்ததாக சாம்சங் குழுமம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அனைத்து அமெரிக்கர்களுக்கும் கொரோனா தடுப்பூசியை இலவசமாக வழங்க உள்ளதாக ஜனநாயக கட்சி வேட்பாளரான முன்னாள் துணை அதிபர் ஜோ பைடன் தேர்தல் பிரச்சாரத்தில் உறுதியளித்துள்ளார். கொரோனா கிருமி தொற்று அதிகரித்து வரும் இவ்வேளையில் 2.20 லட்சம் அமெரிக்கர்கள் உயிரிழந்துள்ளனர். இதைத் தொடர்ந்து காப்பீடு செய்திருந்தாலும் செய்யாவிட்டாலும் எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் தடுப்பூசி வழங்கப்போவதாக ஜோ பைடன் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.